ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். தாவீது அவனுக்கு வந்து எதற்காக அவனுக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில பல்வேறு பகுதிகளை அவர் நுணுக்கமாக அவனுடைய போராட்டங்கள், அவனுடைய வெற்றிகள், அவனுடைய வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் எடுத்து காட்டும்படியாக எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அது? ஏன் வந்து தாவீது மட்டும் இந்த அளவிற்கு எடுத்து மற்றவர்களுக்கு வெளிச்சமாக அவனை பார்த்து நாம் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் ஏன் அவனை இந்த அளவிற்கு முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்? இதை நம்ம யோசிப்போமானால், வேதத்தில் சில கதாபாத்திரங்கள், உதாரணமாக ஆபிரகாம், அதற்கு பிறகு யோசேப்பு, யாக்கோபு, அதற்கு பிறகு வந்து நம்ம வந்து ரொம்ப விரிவாக யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் தாவீதை பற்றி. இவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் முதன்மையாய் இருப்பதை நாம் பார்க்கலாம். விசுவாசம், அன்பு, இந்த மாதிரி காரியங்கள் அதை வந்து இவங்க வாழ்க்கையில வந்து அதிகமாய் நாம் காணும்படியாய் தேவன் இந்த பாத்திரங்களை நமக்கு உதாரணமாக வைத்திருக்கிறார்.
தாவீது வந்து போன வாரம் நாம் பார்த்தோம், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதியை, அதாவது தன்னை துரத்துபவர்களுக்கு பயந்து ஓடினான், நன்மை செய்தான், சமூகம் அவனுக்கு தீமை செய்தது, உதவி செய்தான், ஆனால் சமூகம் அவனை வந்து ஒரு தேவையில்லாதவனாய் பார்த்தது. இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலே தன்னோடு இருக்கிற ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கென்று வந்து அவனுக்கென்று ஒரு சின்ன ஒரு படை இருந்தது. அந்த படைக்கு வந்து அவன் எல்லாவித நன்மைகளையும் விரும்புகிறவனாய் இருந்தான். அப்படிதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஒரு குழுவுக்கு தலைவன், ஒரு தனி ஒரு மனிதனாய் இருந்தவன், தனி ஒரு வீரனாய் இருந்தவன், பின்பு அவன் ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்மிக்கு தலைவனாக இருந்தான் என்று பார்த்தோம். அங்கு தலைமை பதவியிலிருந்து துரத்தி விடப்பட்ட பிறகு தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவன் கூட்டிக் கொண்டு அவர்களை பயிற்சி எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு சிறு குழுவின் தலைவன். அவன் அவனுக்கு வந்து ராஜ்யம் கிடையாது, அவனுக்கு வருமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அப்ரூவலும் கிடையாது, வருமானமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நாம் இன்னைக்கு பார்க்கும் இந்த சம்பவத்திலே, சம்பவம் நடக்கும்போது தாவீதினுடைய இந்த மென்டர், அதாவது அவனுக்கு ஆதரவா இருந்த சாமுவேலும் மரித்து போகிறான். எல்லாம் போயிடுச்சு, ஆனாலும் ராஜ்யம் அவனிடத்தில் வரவில்லை, அரசாங்கம் அவனிடத்தில் வரவில்லை, அதிகாரம் அவனிடத்தில் இல்லை. அவனை நம்பி யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு கும்பல் ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான். அந்த கும்பலை வந்து பராமரித்துக் கொண்டிருக்கிறான் தாவீது. ஆனால் அவனுடைய இதயத்திலே தேவன் சொன்ன வார்த்தைகளும், அவர் கொடுத்த அந்த வெளிச்சமும், அவர் கொடுத்த அந்த தரிசனமும் கழன்று கொண்டிருந்தது. இப்போ அவன் யாரை மாதிரி இருக்கிறான்? ஓடிப்போன வேலைக்காரன் மாதிரி, அடிமையை மாதிரி இருக்கிறான். அதாவது அநாதையாய் இருக்கிறான், ஆதரவற்று இருக்கிறான், பெருவாரியான மனிதர்களால் பகைக்கப்பட்டவனாகவும் வெறுக்கப்பட்டவனாகவும் இருக்கிறான். ஆனால் அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கு? நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணா நடக்கலாம், ஆனா நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதற்கு ஆதாரமாக 1 சாமுவேல் 25:2-16 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 2 வசனத்திலிருந்து 16 வரைக்கும். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாரி புடித்தனக்காரனாக இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகதிரனுமாய் இருந்தான். அவன் கரலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர்கத்திருக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவருடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளெல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார்கள்.
நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், தங்கள் எஜமான்களை விட்டு ஓடிப்போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கைகளுக்காக நான் அடித்து சமையல் பண்ணிவிட்டதையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதினத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபசாரிகளா இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும் போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலா இருந்தார்கள். ஆமென். சுற்றிலும் மதிலா இருந்த தாவீது நன்மை செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு வந்து நன்மை செய்யும்படியான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை, ஆனால் வாய்ப்புகளை அவனே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். செல்ஃப் ப்ரொக்ளைம்ட், தானாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த வாய்ப்பை வந்து அவன் ஏற்படுத்தி கொண்ட அந்த வாய்ப்பை வந்து அவனே வந்து நல்லா செய்யறான் அப்படின்ட்டு மற்றவர்கள் சொல்றாங்க. இப்ப வந்து அதாவது நாபாலுடைய அவனுடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா, நீ வந்து சவுலிடத்துல வேலை செய்தாய், அவன் தாவீதை பார்த்து இப்படிதான் கேட்கிறான், சவுலிடத்துல வேலை செய்தாய், அவனை விட்டு ஓடி போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ சவுளுடைய வேலைக்காரன், அந்த சவுளை விட்டு நீ என்ன செஞ்சிட்ட, உன் எஜமானை விட்டு நீ ஓடிவிட்டாய். ஓடினது மட்டுமல்லாமல் நான் கேட்கவே இல்லாமல் என்னுடைய ஆடுகளை என்னுடைய மாடுகளை என்னுடைய வேலைக்காரர்களை பராமரித்ததாக நீ சொல்ற, நான் எதற்கு என்னிடத்தில் இருக்கிற பொருட்களை எடுத்து எனக்கு தெரியாத மனிதர்களிடத்துல கொடுக்க வேண்டும். இதுதான் அவனுடைய ஆர்கியுமெண்ட். மேலோட்டமாய் பார்த்தால் இந்த ஆர்கியுமெண்ட்ல எந்த தவறும் இருக்கிறது மாதிரி தெரியல. ஏன் அவன் சொல்றான், நாபால் சொல்றான், எனக்கு வந்து நீ நான் கேட்டனா என்னுடைய பொருட்களையும் என்னுடைய வேலைக்காரர்களையும் என்னுடைய ஆடு மாடுகளையும் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டேனா உன்னிடத்தில், இல்லையே. நான் கேட்காமல் நீயே எல்லாவற்றையும் செய்துவிட்டு என்னிடத்தில் வந்து உதவி கேட்டால் நான் எதற்காக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பதில் கேட்கிறான். இதுல வந்து வெளியரங்கமாய் பார்த்தால் இந்த கேள்வியில எந்த தவறும் இருக்கிற மாதிரி இல்லை. ஏனென்றால் தாவீது வந்து ஓடி போனவன் தானா? ஆமா, ஓடி போனவன் தான். சவுளை விட்டு அவன் ஓடி போனவன் தான். தாவீதுக்கு வந்து அப்ரூவல் இருக்குதா இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு? இல்லை, தாவீதுக்கு வந்து அப்ரூவல் இல்லை. தாவீது இந்த மாதிரி தானாக அவன் வந்து எல்லாருக்கும் இரட்சகனாய் தன்னை வரிந்து கொண்டது சரியா? ரொம்ப லீகலிஸ்டிக்கா பார்த்தால், சட்டப்படி பார்த்தால் அது சரியில்லை. தாவீதுக்கு வந்து இதுக்கு முன்பாக அப்பமும் தண்ணீரும் கொடுத்தவர்களுக்கு என்ன நடந்தது? தாவீதுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கிடைச்சது. அப்போ தாவீதுக்கு உதவி செய்வது ஒரு ஞானமான ஒரு விஷயமா? இல்லை, தாவீதுக்கு உதவி செய்கிறது ஒரு ஞானமான விஷயம் இல்லை. இவ்வளவு காரியம் இருந்தும் ஏன் இது வந்து நமக்கு வந்து ஒரு தவறான ஒரு காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது? ஏன்னா இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம், அந்த நாபாலுக்கு விரோதமாக தாவீது சண்டைக்கு போக போறான். இப்போ ஏனென்றால் நான் வந்து அன்போடு கேட்டேன்,
என்ன கேட்டேன், நீ வந்து எல்லாருக்கும் விருந்து போடுகிறாய், இந்த விருந்து போடும்போது அதுல ஒரு சில நன்மையான காரியங்களை என்னுடைய ஜனங்களுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு கேக்குறேன். இத வந்து நீ மறுக்கிறாயேன்னு சொல்லி, அதுவும் மறுக்குதல் மட்டுமல்ல இன்சல்ட், தன்னுடைய படைகளை கூட்டிக் கொண்டு அழித்து போட வேண்டும் என்று போகிறான். இப்ப நாபால் செய்த தவறு என்ன? நாபால் செய்த தவறு, அவனுடைய வார்த்தைகள் பயங்கரமா இருக்கிறது. வார்த்தைகள் தான் வந்து மனிதர்களை வந்து நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருகிறது. சரியான காரியத்தை பேசினாலும் தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையா? அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த வார்த்தைகள் கொல்லக்கூடிய வார்த்தைகள், உயிரை எடுக்கக்கூடிய வார்த்தைகள், மனிதர்களை வீழ்த்தி விடக்கூடிய வார்த்தைகள். அதனாலதான் வந்து நான் இதை அடிக்கடி சொல்லுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பேதுரு இப்படி சொன்னார். ஆண்டவர் வந்து சீடர்களை பார்த்து சொல்வார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்வார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நிறைய பேர் முதல்ல அவரை பின்தொடர்வார்கள், அவரை வந்து ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு தெரிந்து விட்டது, இது வந்து ரொம்ப கடினமான காரியம் என்று சொல்லி, அதனால வந்து அவங்க பின்வாங்கி போகிறார்கள். எல்லாரும் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் அவருடைய மீட்டிங்ஸ்க்கும் வர்றதில்லை, அவருடைய குரூப் அந்த பக்கமே வர்றதில்லை. அப்போ ஆண்டவர் தன்னோடு இருந்த அந்த 12 பேரை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்களும் போய்விடமான, நீங்களும் போறதுன்னா போங்கன்னு அர்த்தம் அது. அப்பொழுது பேதுரு இப்படி சொல்லுகிறான், என்ன சொல்கிறான் என்றால், யாரிடத்தில் போவோம், ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்திலே உண்டே. மனுஷகுமாரன் இந்த உலகத்தில எல்லா தலைவர்களை விட வேறு விதமா இருந்தார். எப்படி இருந்தாரு? அவருடைய வாய்களிலே ஜீவ வசனம் மட்டும் இருந்தது, வாழ்விக்க கூடிய வசனங்கள் இருந்தது, மனிதர்களை வீழ்த்தி விடக்கூடிய வசனங்கள் இல்லாமல், மனிதர்களை அழிந்து போகக்கூடிய வசனங்கள் இல்லாமல் அவர் வாழ்விக்கிற வசனங்களை அவர் பார்த்தார். வேதத்துல போட்டிருக்கோம், கிருபையுள்ள வார்த்தைகள் அவரிடத்துல வந்தது. பரிசுத்த ஆவியானவரினால் நிறைந்து இருப்பவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள், கிருபையுள்ள வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள், வாழ்விக்கும் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய வார்த்தைகளிலே வேதனைகளை உண்டாக்கும் அம்புகள் இருக்காது. நாபால் வந்து என்ன சொல்றான், உண்மையிலேயே அவனுக்கு வந்து தாவீதுடைய வேலைக்காரர்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்று நினைத்திருந்தால், இதனால பிரச்சனை வரும் என்று சொல்லி அவன் தயங்கி இருந்தால், அவனுடைய பயத்தை அந்த வாலிகர்களுக்கு சொல்லியிருக்கலாம், தயவு செய்து இதை என்னிடத்தில் கேட்காதீர்கள், நீங்க வந்து நிச்சயமாகவே என்னுடைய வேலைக்காரர்களுக்கு உதவியா இருந்ததை நான் கூட கேள்விப்பட்டேன், ஆனால் உங்களுக்கு வந்து இந்த நன்மையை நான் செய்வேன் என்றால் அரசனுக்கு அது கேள்விப்பட்டால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும், உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த தடவை என்னை மன்னித்துக்கொள். இந்த மாதிரி ஒரு தன்மையான வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகளை பேசி இருக்கலாம். அந்த வார்த்தைகள் நெகட்டிவா இருந்தா கூட அதனால என்ன வந்திருக்கும், நன்மை உண்டாயிருக்கும். ஆனால் நாபால் ஒரே காரியத்தை வந்து தவறான வார்த்தைகளை கொண்டு அச்சீவ் பண்ணலாம்னு நினைக்கிறான். அந்த தவறான வார்த்தைகள் உண்மையா இருந்தாலும் அது வேதனை தரக்கூடிய வார்த்தைகளாகவும் கொல்லக்கூடிய வார்த்தைகளாகவும் இருக்கிறது. அந்த வார்த்தைகள் வந்து அவனை நியாயம் தீர்த்தது. அடிக்கடி நான் இதை சொல்வேன், உண்மை வாய்மை என்று இரண்டு இருக்கிறது என்று சொல்வேன். வாய்மை என்ன, எந்த உயிருக்கும் தீமை வரும்படியாய் பேசாத ஒரு வார்த்தைகள் தான் வாய்மை. வாழ்வு தரும் உண்மைகள் அதுதான் வாய்மை. அதாவது தாவீத போய் நீ ஓடி போன வேலைக்காரன் என்று சொல்வது உண்மைதான், ஆனால் அது வாய்மை அல்ல. ஏன், இப்ப வந்து அவன் 400 பேருக்கு தலைவன், அவனுக்கென்று ஒரு நோக்கம் இருக்கு, அவன் வந்து ஒரு தன்னலம் மிக்கவனா? இல்லை. இஸ்ரவேலுக்காக தன்னுடைய உயிரை கையிலே பிடித்து கொண்டு பல்வேறு யுத்தங்களை ஜெயித்திருக்கிறான், கோலியாத்தை
கொன்று ஒரு பெரிய ரட்சிப்பை இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறான். அவனுடைய அச்சீவ்மெண்ட், அவனுடைய இது ஹிஸ்டாரிக்கல். அவன் வந்து ஒரு வீணான ரவுடி கிடையாது, ஒரு தாதா கிடையாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏன் இருக்கிறது? ஏன் இருக்கிறதுனா அரசியல் காரணங்களால அவன் இந்த மாதிரி இருக்கிறான். அதையே காரணமாய் வைத்து கொண்டு பழைய எல்லாவித சரித்திரத்தையும் மறைத்து விட்டு நீ ஓடிப்போன வேலைக்காரன் தானே என்று சொல்வது உண்மையாயிருந்தாலும் அது நன்மையான காரியம் அல்ல, அது வாய்மையான காரியம் அல்ல. இந்த மாதிரி தான் வந்து அநேகர் தங்கள் வார்த்தைகளினாலே, உண்மையாய் தோன்றும் வார்த்தைகளினாலே மற்ற மனிதர்களை கெடுத்து அவர்களுடைய இரத்தத்திலே தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். நாபால் இதை செய்வதன் மூலமாக என்ன தன்னுடைய வாழ்க்கையிலே நடத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம தாவீதை சொன்னதை நாலு பேர் போய் சவுலிடத்துல சொல்வார்கள், நமக்கு அதனால ஏதாவது கிடைக்கலாம், இப்படி சொல்லிட்டாருங்க அப்படின்னு சொல்லி. சவுல் வந்து இது நடக்கும் நேரத்துல அவன் ஓரளவு சமாதானமா தான் இருக்கிறான் தாவீதுக்கு. ஆனாலும் யாருக்கு தெரியும், சவுளுடைய உள்ளத்திலே சந்தோஷம் கூட பட்டு கொள்ளலாம், அப்படி இருக்கலாம். இல்ல தனக்கு முன்பாக இருக்கும் வேலைக்காரர்கள் மத்தியில தாவீதுன்ன பெரிய இவனாவன், அவன் ஒரு பெரிய தளபதியாயிருக்கலாம், பெரிய யுத்தங்களை அவன், அவனுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயப்படுற ஆள் கிடையாது, நான் தான் ராஜா, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நான் என்ன வேணா செய்வேன், இந்த மாதிரி தன்னுடைய சர்வாதிகாரத்தை தன்னுடைய வேலைக்காரருக்கு முன்பாக நிலைப்படுத்துவதற்காக சொல்லியிருக்கலாம். என்ன ஒரு காரியத்துக்காய் சொன்னாலும் எந்த உயிரையும் தேவையில்லாமல் வேதனைப்படுத்துவது பிசாசினால் உண்டான ஒரு காரியம். எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையை நம்ம உரசி பார்க்க வேண்டும். நாபால் மாதிரி தேவையில்லாமல் மனிதர்களை வந்து வேதனைப்படுத்துகிறோமா? தேவையில்லாம நம்முடைய சுயநலத்திற்காக நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி நாம் வாய்மையற்ற காரியங்களை பேசுகிறோமா? யோசித்து பார்ப்போம். நான் வந்து இந்த தேசத்திற்கு வந்த நாட்களிலே எங்களுக்கு வந்து ஒரு கார் தான் இருந்தது. அந்த காரை வந்து என் மனைவி ஓட்டி கொண்டிருந்தார்கள். நான் ரொம்ப நாட்கள் வந்து லைசன்ஸ் வாங்காம, கிட்டத்தட்ட 3-4 வருடங்கள் லைசன்ஸ் வாங்காம என்னுடைய சைக்கிளையே நான் உபயோகப்படுத்தி கொண்டிருந்தேன். எனக்கு தெரிந்த சில வட்டாரங்களிலே என்னை கொஞ்சம் பிடிக்காதவர்கள் இதை வந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு காரியமாக பேசி கொண்டிருந்தார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஓ, அவர் வந்து கார் ஓட்டுகிறதல்ல, அவருடைய மனைவி தான் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு நாள் என்னுடைய மகளை வந்து ஒரு வகுப்புக்காக, நான் ஓரளவு கார் எல்லாம் வாங்கிட்டு கார் ஓட்ட கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு என்னுடைய காரை, நான் அப்போ வந்து 2 கார் இருந்தது எங்களுடைய வீட்டில், நான் இன்னொரு காரை எடுத்துக்கொண்டு என் மனைவியை வந்து ஒரு இந்தியர்கள் அதிகம் நிறைந்த ஒரு ஒரு குழு, அவங்க ஏதோ ஒரு ஒரு விழா நடந்து கொண்டிருந்தது, அதில் என் மகள் வந்து அதில் பங்கேற்க வேண்டும் என்று நினைத்ததுனாலே நான் அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நான் திரும்ப வீட்டுக்கு போகணும்னுட்டு நான் போனேன். அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த ஒரு சகோதரன் என்னை பார்த்து, அவருக்கு நான் கார் ஓட்டி வந்தது தெரியாது, ஒருவேளை தெரிந்திருக்கலாம், ஆனால் ரொம்ப வேதனை ஊட்டும்படியா இப்படி சொன்னார். ஓ, உங்களுடைய மகள் ஓட்டி கொண்டு வந்தாளா அப்படின்னு சொன்னார். என் மகளுக்கு அப்போ 14 வயது கூட இருக்காது. அதாவது உண்மையிலேயே என் மகள் ஓட்டி கொண்டு வந்திருந்தால் கூட அந்த கேள்வி அவர் கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி மனிதர்கள் நாவிலே அம்பு வைத்துக் கொண்டு, நாவிலே கத்திகளை வைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் நம்மை வந்து வேதனைப்படுத்தலாம் என்று சொல்லி நிறைய பேரை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கலாம். தாவீதுக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்திருக்கிறது. அதாவது கொன்று குவிக்க கூட, அதாவது ஒரு நிமிஷத்துல இந்த மனிதன் பேசுகிற அந்த 10
நிமிஷம் பேசியிருப்பான், இல்லைன்னா 5 நிமிஷம் பேசியிருப்பான், அவ்வளவுதான். அந்த வார்த்தைகள் எப்படி வருகிறது பாருங்க, தாவீது அந்த வார்த்தைகள் மட்டும் அவன் தாவீது பதில் கொடுக்காமல் இருந்தால் அந்த வார்த்தைகள் வந்து அவனை சார்ந்திருந்த அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் பரவியிருக்கும், அந்த 400 பேரையும் வேதனைப்படுத்தும். அவனுடைய தலைமை பதவியின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை போய்விடும். இந்த மாதிரி எல்லாம் இழிவாய் நம்ம தலைவரை வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அவர்களுக்காகவாவது அவன் என்னவாவது செய்யணும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்முடைய குடும்பத்திற்கு முன்பாக நாம் அவமானப்படுத்தப்படுகிறோம் சில நேரங்களிலே. நம்முடைய நான் வந்து ஒரு ஆராய்ச்சி சாலை நடத்தி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஆராய்ச்சி சாலையில என்னிடத்துல வேலை செய்கிறவர்களுக்கு முன்பாக எத்தனையோ முறை எனக்கு இந்த மாதிரி அவமானங்கள் வந்திருக்கிறது. என்னை வேண்டா வெறுக்கிறவர்கள், நம் மீது பொறாமை கொண்டவர்கள், தேவையில்லாத காரியங்கள், அது வந்து உண்மையாக கூட இருக்கலாம், அதை வேணுமென்றே இவருக்கு வந்து இன்னும் பேராசிரியர் பதவி கொடுக்கவில்லை தெரியுமா, அது வந்து தேவையே இல்லை அந்த நேரத்தில். ஏன் சொல்றாங்கன்னா, என்னிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கும் எனக்கு என்னோடு வந்து கொலாபரேட் பண்றவர்களுக்கும் இது தெரிய வேண்டும், தெரிந்தால் அவர்கள் வந்து விலகி போய் விடுவார்கள் என்று தேவையில்லாத இந்த செய்திகளை மனிதர்கள் சொல்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான தவறான காரியங்கள் பேசுகிற மனிதர்களை பார்த்திருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில தவறான காரியங்களை பேசுகிற எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். தாவீது எப்படி இந்த காரியத்தை வந்து அணுகுனான் என்பதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனால் நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி நாம் இப்ப பார்க்க போறோம். நாம் எப்படி இதை அணுக வேண்டும்? நம்மிடத்திலே வாய்மை பேசாமல் நம்மை அழிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி நம்மை அழித்து விட வேண்டும் என்று சொல்லும் மனிதர்களை குறித்து நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு, அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ நம்மை இப்போ என்னுடைய லேபுக்கு முன்பாக என்னை இழிவாய் நடத்துபவர்களை நான் என்ன செய்யணும்? நான் ஆண்டவரை நேசிக்கிறவனாய் இருந்தால் அவங்க அப்படி செய்யறவங்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் வந்து பழிவாங்க கூடாது. ஏனென்றால் வேதத்துல போட்டிருக்கு, பழி வாங்குதல் என்னுடையதுன்னு சொல்லி. என்னை வேதனைப்படுத்தினவர்கள், என்னை பற்றி சரியாயது இருந்தாலும் தேவையில்லாத இடங்களிலே அந்த தகவல்களை கொடுத்து எனக்கு இருந்த வாய்ப்புகளை கெடுத்தவர்களை நான் எப்படி அணுக வேண்டும்? அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படிதான், அப்படி நம்ம இருந்தாதான் ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஏன் தாவீதுக்கு வந்து இந்த வெளிச்சம் கிடையாது? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அவனுக்கு தெரியாது. அவர் வரப்போகிறார் என்று அவனுக்கு தெரியும், அவருடைய அன்பு தெரியும். ஆனால் நன்மையின் ரூபமாக தீமைக்கு நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே அவர் அலையப் போகிறார், சுற்றி திரிய போகிறார் என்று அவனுக்கு தெரியாது. நமக்கு தெரியும், வேதத்திலே எல்லா இடங்களிலும் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார், கட்டளையாய் நீங்க இப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நமக்கு எந்த, அதாவது தீமைதான், வாய்மையற்ற வார்த்தைகளை மனிதர்கள் நம்மை பார்த்து பேசி நம்முடைய வாய்ப்புகளை கெடுப்பது தீமைதான், நம்முடைய சமாதானத்தை அழித்து போடுவது தீமைதான். ஆனால் அந்த தீமைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அப்போ தேவன் நமக்காக எப்படி போராடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்படியாய் தேவன் செய்வார். தீமைக்கு நன்மை செய்ய படிப்போம். நாபால் மாதிரி நம்மிடத்தில் ஆவிகள் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தூய்மையுள்ள ஒரு ஆவியுடைய மனிதர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை நாபால் மாதிரி இருக்கக்கூடாது சுவாமி. எங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவரே மிகப்பெரிய வாய்ப்புகள் சுவாமி, மற்றவர்களை ஒடுக்குவதற்கு இல்லாமல், மற்றவர்களை வேதனைப்படுத்துவதற்கு இல்லாமல் சுவாமி, உமக்கு ஊழியம் செய்யவும் நன்மையான மனிதர்களுக்கு எங்களால் இயன்ற காரியம் வரை நன்மையாய் உதவவும்
எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் பேச எங்களுக்கு உதவி செய்தரும். உமக்கு பிரியமான வார்த்தைகளை நாங்கள் பேசுவது மட்டுமில்லாமல் பிரியமான செயல்களை பேசும்படியா எங்களுடைய வாழ்க்கை வார்த்தைகள் மட்டும் இல்லாம எங்களுடைய வாழ்க்கை நன்மையால நிறைந்திருக்கட்டும், நன்மையான செய்கையினால் நிறைந்திருக்கட்டும், தர்மங்கள் நிறைந்ததாய் நன்மைகள் உதவிகள் நிறைந்ததாய் இருக்கட்டும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் இருக்கட்டும் சுவாமி. உங்களுடைய இரக்கங்களை தொடர்ந்து எங்களுக்கு தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை மாதிரி எங்களுடைய வாழ்க்கை வாய்மை நிறைந்த வாழ்க்கையாகவும் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 இருளான வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.